அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கலசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் கலசம் பல வகையில் வைக்கிறாங்க அது எந்தெந்த முறையிலலாம் வைக்கிறாங்க அது ஏன் வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் அது எப்படி வைக்கணும் இந்த மாதிரியான பல தகவல்களை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சிக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாராவது நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க கலசம் ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கணுன்றது கட்டாயம் கிடையாது விருப்பப்படுறவங்க கலசம் வைக்கலாம் அதனால பலன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா பலன் இருக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கலசம் வைக்கிற என்னெல்லாம் பயன்படுத்துகிறோம் பச்சரிசி பயன்படுத்துகிறோம் பச்சரிசியில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அதாவது அந்த அரிசி வந்து வேக வைக்காமல் எடுக்கிறதால தான் பச்சரிசி சொல்கிறோம் இல்லைங்களா அதனால அதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அடுத்தது மாவிலை மா நம்மளுக்கு வீட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது அதை பற்றி ஒரு தெளிவான பதிவு வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாவிலையை பற்றி முழு தகவலையும் செப்பு அல்லது பித்தளை வெள்ளி இந்த மாதிரியான கலச சொம்பு தான் பயன்படுத்துகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜியை வந்து தக்க வச்சுக்கிற தன்மையுடைய பாத்திரம்தான் அதுவும் அதுக்கடுத்து நம்ம பயன்படுத்துகிற அந்த கலசத்துக்குள்ளே நீர் தண்ணிக்கு வந்து எப்போவுமே வந்து என்ன மாதிரியான எனர்ஜி அது கொடுக்குறோமோ அது அப்படியே கிரகிக்கிற தன்மை இருக்குது இது வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை நிரூபிச்சிருக்கிறாங்க நீங்கள் எந்த மாதிரியான ஒரு உணர்வை எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தண்ணிக்கிட்ட கொடுக்குறீங்களோ அதை கிரகிச்சு நம்மளுக்கு அதை கொடுக்கும் அப்போது நம்ம கலசம் வச்சுட்டு தினமும் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நம்ம சொல்லும் பொழுது அந்த வேண்டுதல் நம்ம தினம் தினம் அந்த கலசத்துக்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே வரும்போது உள்ளே இருக்கிற அந்த நீர் அந்த வேண்டுதலை அப்படியே அப்சர்வ் பண்ணி பிரதிபலிக்கும் பிரதிபலித்து நம்மளுக்கு அதை நே அந்த வேண்டுதல் நிறைவேறத்துக்கான எல்லா சாத்தியங்களையும் உருவாக்குது தண்ணி திரும்பவும் சொல்கிறேன் தண்ணி எந்த மாதிரியான உணர்வுகளை எந்த மாதிரியான வைப்ரேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை கிரகிக்கும் நல்ல விஷயங்களை கொடுத்தீங்கன்னா நல்லதை மட்டும்தான் அவங்களுக்கு வெளிப்படுத்தும் அதே மாதிரி மஞ்சள் தேங்காய் எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி உடையது தான் பூஜைக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உடைய பொருட்கள் தான் ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம அந்த கலசம் வைக்கும் பொழுது நம்மளுடைய வேண்டுதலை அந்த கலசத்துக்கிட்ட நம்ம தினம் தினம் நம்ம சொல்லிக்கிட்டே வரும்பொழுது நிச்சயமாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் கலசம் எத்தனை நாள் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிரந்தர கலசம் கூட நம்ம வைக்கலாம் இப்போ நவராத்திரிக்கு ஒன்பது நாள் க கலசம் வைக்கிறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் ஆகணும் அல்லது குழந்தை பிறக்கணும் அந்த மாதிரியான வேண்டுதல்கள்லாம் இருக்கும் பொழுது குறைந்தது ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த கலசம் நிறுத்தினோம்னா அதுக்கு நிச்சயமான பலன் இருக்கு எந்த நாளில் கலசம் வைக்கலாம் எந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வளர்ப்பிறை நாளாக இருந்தால் மிகவும் சிறப்பு வளர்ப்பிறையில் முகூர்த்த நாளாக நல்ல நாள் என்னென்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த நாளில் நீங்கள் கலசம் நிறுத்தலாம் எந்த நேரத்தில் செய்யலாம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது மிகவும் சிறப்பு காலையில் எந்திரிச்சு குளித்து வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலசம் நிறுத்துறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது உடல் சுத்தம் மட்டும் இல்லை உடல் மனம் வீடு எல்லாமே ஒரே மாதிரியான உணர்வு நிலையில் சுத்தத்தில் தான் இருக்கணும் அது ஒரு மிகவும் அவசியம் எல்லாருமே கலசம் வைக்கலாமா இதுக்கு ஏதாவது வந்து விதிமுறைகள் இருக்கா அப்படிலாம் கேட்டால் அப்படி எல்லாமே கிடையாது எல்லாருமே கலசம் வைக்கலாம் இறைவனுக்கு முன்னாடி அனைவருமே சமம்தான் இவங்க அவங்க இந்த பாகுபாடு அந்த பாகுபாடு இந்த வரைமுறைகள் எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான் இறைவன் எல்லாமே எல்லாரையும் சரிசமமாக தான் பார்க்குறாரு அதனால எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா நீங்க முழு நம்பிக்கையோட நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க இத செஞ்சோம்னா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை ரொம்ப அவசியம் நூறு சதவீதம் அவசியம் அந்த நம்பிக்கையோட உங்களுக்கு என்ன தெரியுமோ எப்படி முடியுமோ அந்த வகையில் செய்யுங்க இப்படி பண்ணிட்டா இது தப்பாயிடுமோ அப்படி செஞ்சிட்டா தப்பாயிடுமோ அப்படியெல்லாம் இல்லை இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு வழிகாட்டுதல் தான் இது நீங்கள் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் இதே மாதிரி செய்யணும் இதே மாதிரி பண்ணணும் அவசியமே இல்லை உங்கள் மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படி நிறைவாக செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு பலன் இருக்குது இப்போது வீட்டில் வந்து பெண்கள் ஏதாவது ஒரு நாள் டிசைட் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு அலசு நிறுத்தலாம் வளர்ப்பிறையில் அப்படின்னு அன்னைக்கு வந்து மாத விளக்கு வந்திருக்கலாம் உங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து இது மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன் இப்படி ஆயிடுச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் வீ உங்கள் பிள்ளைகளையோ இல்லை வீட்டில் இருக்கிற பெரிய யாரோ ஒருத்தருக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்ல சொல்ல அவங்கள செய்ய வைக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது அதுக்காக வீட்டில் மாத விளக்கு வந்துடுச்சுன்றதுக்காக கலச நேரத்தை தள்ளியும் தேவையில்ல இல்லை வச்சதுக்கப்புறம் வந்தாலும் அது தவறு ஒன்றுமே கிடையாது அதனால நீங்கள் எந்த அச்சமும் படத் தேவையில்லை உங்களுக்கு எது நிறைவை தருதோ அந்த அந்த நிறைவான பக்தியோடு நம்பிக்கையோடு செய்யுங்க இப்படி தான் செய்யணும் அப்படி செஞ்சு தெய்வ குத்தம் ஆகிடும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கண்ணப்பருடைய பக்தியை வந்து இறைவன் ஏற்றுக்கிட்டாரு அவர் அசைவ உணவை தான் வச்சு படைத்தார் காலை எடுத்து கண்ணு மேலே வச்சார் நிறைய நம்ம இந்த மாதிரி புராண கதைகள்லாம் படிச்சிருக்கிறோம் நம்ம பக்தியை எப்படி வெளிப்படுத்துகிறோன்றது தான் முக்கியமே தவிர எந்த மாதிரியான வழிமுறைன்றது முக்கியம் கிடையாது இந்த கலச வழிபாடு கூட ஒரு சம்பிரதாயம் தானே அப்படிலாம் கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசனுமே கூட இருக்குது அதனால தான் வந்து இதை நாம் செய்கிறோம் நான் சொன்ன மாதிரி இதுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் நாம் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்த தீர்க்கமாக நம்பிக்கையாக நம்ம செஞ்சுட்டு வரோம் அந்த நம்பிக்கையை இதெல்லாம் கொடுக்கறதால தான் இந்த வழிமுறைகள் இது இல்லாமல் சாத்தியப்படுமானா நிச்சயமா நம்மளால் சாதிக்க முடியும் ஆனால் அதுக்கு இந்த நூறு சதவீதம் நம்ம கொடுப்போமான்னு கேட்டால் கொஞ்சம் சிரமந்தான் இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதால அதனால் இந்த மாதிரியான சில வழிபாட்டு முறைகள் நிச்சயமாக அவசியம் இப்போ கொலு கலசத்தை பற்றி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது என்னென்னா இது வந்து எங்களுடைய முன்னோர்களுக்கு இது பழக்கம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை இது எங்களுடைய சமுதாயத்தில் இது பழக்கம் இல்லை ஆனால் இது எங்களுடைய தாத்தா பாட்டி ஏற்படுத்தினது இல்லை எங்கள் அப்பா அம்மா காலத்தில் உருவானது இல்லை என் நான் வந்து விருப்பப்பட்டு இந்த குழு வைக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா கலசம் எங்களுக்கு பழக்கம் இல்லை அதனால் நாங்கள் கலசம் வைக்கிறது இல்லை சொல்லிட்டு கலச பொம்மை வைப்பாங்க சில பேர் கலசமே வைக்காம கூட குழு வைக்கிறாங்க இது எங்களுக்கு பழக்கம் இல்லை அதனால இந்த முறையை நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு தெரியல பயமாக இருக்குது அதனால் நாங்கள் கலசம் நிறுத்தாமல் செய்கிறோன்னு சொல்லுங்க நிச்சயமாக எல்லாருமே கலசம் நிறுத்தி கொழு வைக்கலாம் தவறே கிடையாது சொன்ன மாதிரி இறைவனிடத்தில் எந்த பயமும் தேவையே கிடையாது வரைக்கும் நீங்கள் கலசம் வச்சு கொழு வைக்கல அப்படின்னா இனிமேல் வரும் காலங்களில் நீங்கள் கலசம் நிறுத்தி நிச்சயமாக கொழு வைக்கலாம் இப்போ இந்த கொழு வைக்கும்போது கலசம் வைக்க பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி கலசம் வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் வைங்க இல்லை இப்போ நான் உங்களுக்கு எப்படி வைக்கலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த முறையில் கூட நீங்கள் இந்த கலசத்தை நிறுத்தலாம் இப்போ வாங்க நம்ம எப்படி கலசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் கலசம் எந்த இடத்துல வைக்க போகிறீங்களையோ அந்த இடம் அல்லது ஏதாவது ஒரு மனை மேலே வைப்பீங்களே அந்த மனையை வந்து சுத்தமாக தொடச்சி அந்த இடத்துல ஒரு கோலம் போட்டுக்கோங்க அரிசி மாவில் கோலம் போடுங்க மணக்கோலம் தெரிஞ்சிச்சுன்னா மணக்கோலம் போடுங்க தெரியல உங்களுக்கு என்ன கோலம் தெரியுமோ அந்த கோலத்தை அரிசி மாவுனால ஃபஸ்ட்டு கோலம் போட்டுக்கோங்க உங்கள் கிட்ட ஒரு பித்தளை தட்டு அதாவது தாம்பாளம் சொல்லுவாங்களே பித்தளை தட்டு இருந்துச்சுன்னா பித்தளையோ வெள்ளியோ உங்களுக்கு எது இருக்கோ அந்த மாதிரி தட்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வாழையில் இருந்தாலும் வாழையில் போட்டுக்கோங்க தட்டு பயன்படுத்துதாக இருந்தால் நீங்கள் அதில் கொங்கு மஞ்சள் வச்சுட்டு அந்த கொளத்து மேலே அந்த தட்டை வச்சிடலாம் அதுக்கு மேலே வந்து பச்சரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் ஓகே ரேஷன் அரிசியாக இருந்தால் கூட பரவாயில்ல பச்சரிசி அந்த தட்டில் கொட்டி நல்லா நிரப்பிடுங்க அதை தட்டு முழுசும் நிரப்பிடுங்க அந்த அரிசியை இப்போது எந்த செம்பில் வந்து நீங்கள் கலசை நிறுத்த போகிறீங்களோ அது எந்த அளவாக இருந்தாலும் பரவாயில்ல செருசோ பெருசோ சில பேர் வந்து கொஞ்சம் குடம் மாதிரி பெரிய அளவுலேயும் வச்சுருப்பீங்க சின்ன செம்பாகவும் இருக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பித்தளை செம்பு வெள்ளி தங்கம் அந்த மாதிரியான உலோகங்களை பயன்படுத்துங்க இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது கீழே பார்த்தீங்கன்னா தட்டு தான் வச்சிருக்கேன் இப்போ அந்த சம்பு பார்த்திங்கன்னா இது செம்பு இது வந்து இந்த செம்பில் நான் வைக்கிறேன் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து சுற்றி மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சுருங்க அந்த தட்டில் நடுவு பகுதியில் இந்த செம்பை மேலே வச்சிடலாம் வச்சுட்டு சுத்தமான தண்ணியை அத அதுக்குள்ளே நிரப்பிடுங்க இப்போ அந்த தண்ணிக்குள்ளே என்னெல்லாம் போடணும்னா ஒரு ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன தொண்டு பச்சை கற்பூரம் ஒரு எலுமிச்சம்பழம் நாணயம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி இப்போ இது எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டுடுறோம் இது எதுவுமே இல்லைனாலும் பூஜை பொருட்கள்லாம் விற்கிற கடையில் கலசப்பொடின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த பொடி மட்டும் கூட நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போடலாம் இது எதுவுமே போடாமல் அதை மட்டும் கூட போட்டு நீங்கள் வைக்கலாம் அதுக்கு மேலே மாங்கொத்து வச்சிடணும் மாங்கொத்து வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் தேங்காய் வந்து பார்த்து வாங்குங்க நல்லா நல்லா உருளையாக இருக்கிற மாதிரி தேங்காவை நல்லா பார்த்து வாங்குங்க தேங்காய் வந்து மட்டையோடு கிடச்சிச்சுனாலும் மட்டையோடு வைங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி தேங்காய்னாலும் இப்படியும் வைக்கலாம் இந்த தேங்காவில் வந்து மஞ்சள் வந்து கீழே கீழே இருந்து மேலாக அப்படி நல்லா மஞ்சளை தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு ஒரே ஒரு பொட்டு மட்டும் நம்ம முகம் பார்க்குற சைடில் ஒரு ஒரே ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு இப்போ அந்த மாங்கொத்து வச்சுருக்கோங்களே அந்த மாங்கொத்து மேலே இந்த தேங்காவை வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கு மேலே பூ பூ வந்து நீங்கள் கட்டி தொங்க விட்டாலும் சரி இல்லை ஒரு பூ மேலே வச்சாலும் சரி இல்லை பூவே இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் இந்த பூ மட்டும் நீங்கள் தினமும் மாற்றிக்கிட்டே இருங்க மேலே இருக்கிறதால வாடிடும் அதனால் தினமும் வந்து இந்த பூவை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா விசேஷம் இல்லை பூ கிடைக்கலனாலும் வாடின பூவை மட்டும் எடுத்து தூரம் போட்டுருங்க உங்கள் வீட்டில் குத்து விளக்கு இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி வச்சிடலாம் மண் விளக்கும் விசேஷம் தான் என்ன விளக்கு இருக்கோ ரெண்டு பக்கம் விளக்கு ஏற்றி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் இதுதான் கலசம் நம்ம நிறுத்துறதுக்கான முறை இது வந்து இப்போ கொழு வைக்கிறவங்க இந்த முறையில் ஒன்பது நாளைக்கு இந்த முறையில் நீங்கள் கலசம் நிறுத்தலாம் இது வரைக்கும் யாருக்கும் பழக்கம் இல்லை அப்படின்னா கூட இனி வரும் காலங்களில் இந்த மா முறையில் நீங்கள் கலசம் நிறுத்தி கொழு வைக்கலாம் எந்த வேண்டுதலுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கலச நிறுத்தலாம் நம்மளுக்கு வந்து ஒரு மன அமைதியை கொடுக்கும் பாருங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மன அமைதி இருக்குது இல்லையா அழகாக இருக்குது மனசுக்கு ஒரு அமைதியாக இருக்குது வீட்டுக்குள்ளே இதை மாதிரி இருக்குன்னா தினமும் வந்து விளக்கு ஏற்றுங்க தினமும் பூஜை போடுங்க எத்தனை நாள் நீங்கள் அந்த கலசை வீட்டில் இருக்கோ அத்தனை நாளைக்கு வேண்டுதல் இல்லைனாலும் சும்மா வைக்கணுன்னா வச்சு நீங்கள் பூஜை போட்டுட்டு இருக்கலாம் ஒரு மன அமைதிக்கு நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச முறையில் கலசத்தை பற்றி என்ன தகவலில் எனக்கு தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்குன்னு நான் பகிர்ந்துருக்கிறேன் இதில் ஏதாவது ஒரு தகவல் நான் தவறாக ஏதாவது சொல்லியிருந்தேன்னா அதை நீங்கள் நிச்சயமாக உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கலாம் இது முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் மட்டும்தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி